Hi friends, நம்ம நிவ்யா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம என்ன ரைஸ் பார்க்க போறோம் அப்படினா புதினா ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த ரைஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்காது. செஞ்சு சாப்பிட பிடிக்காம இருப்பாங்க. அவங்க கூட இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற மாதிரி கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஈஸியான மெத்தட்ல எப்படி புதினா ரைஸ் ரொம்ப டேஸ்டியா பண்ணலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். फ्रेंड्स இதுவரைக்கும் நீங்க எங்க நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்க செய்யற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த புதினா சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு கை பிடிச்சோட அளவுக்கு நான் புதினா இலையில சேர்த்துக்கிறேன். நல்லா நீங்க ஒரு ஒரு இலையா எல்லாம் கிள்ளிட்டு நல்லா மண் எதுவும் இல்லாம நல்லா அலசி கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா பாதி துண்டு வந்து நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு பூண்டு பல்லு, ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து நல்ல பயங்கர காரமா இருக்கும், அதுக்காக நான் ரெண்டு தான் சேர்த்திருக்கேன். ஒரு சின்னதா ஒரு துண்டு புளி, சின்னதா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நான் புதினா ரைஸ் எப்ப பண்ணாலும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நான் அரைப்பேன். சில பேர் மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துப்பாங்க, ஆனா இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதனால நான் சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரைச்சு ஒரு பேஸ்டா எடுத்துக்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சுட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும் நமக்கு. இப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எப்போ எந்த அளவுக்கு போடுமோ அந்த அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா கடலைப்பருப்பு, கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேர்க்கடலை இருந்தாலும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இல்ல எதுவும் இல்லாமலும் நம்ம வேர்க்கடலையும் வீட்டுல இல்லைனாலும் நம்ம கடலைப்பருப்பு மட்டும் வச்சும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்ப நமக்கு கடலைப்பருப்பு முந்திரி எல்லாம் நல்லா செவந்து வந்துச்சு பாருங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த புதினா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சு சேர்க்கும் போதே அதோட மணம் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா நீ கலரி விட்டுருங்க. நல்லா கலரிடலாம். இதோட லைட்டான பச்சை வாசம் மட்டும் போனா போதும். புதினா வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்மெல் தான் எப்பவுமே ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மெல்லே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். லைட்டா கொதிச்சு வரட்டும். இப்ப லைட்டா கொதிச்சு வருது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து சாதத்துல உப்பு போட்டு வடிக்கல, அதனால சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க சாதத்துல உப்பு வச்சு நீங்க வடிச்சிருந்தீங்க சேர்த்திருந்தீங்கன்னா உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த உப்பு கொஞ்சமா போட்டதெல்லாம் கரைஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமா கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு இது இந்த பேஸ்ட் அளவுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸும் இல்லாம நார்மலா நம்ம வீட்டுல செய்யற ரைஸ்ல தான் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து புதினா ரைஸ் வந்து மேக்சிமம் வீட்டுல வடிக்கிற நம்ம அதுலதான் செய்வோம், அது மாதிரிதான் நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கிரேவிக்கு எந்த அளவு நமக்கு சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுற அளவுக்கு நான் சாப்பாடு மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது வந்து பொறுமையா ரொம்ப போட்டு கிளறிடாம மெதுவா கிளறுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் உடையாம நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா புதினா வந்து புதினா ரைஸ் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது வந்து இந்த டேஸ்ட். ரைஸ் வடிக்கும் போது மட்டும் கொஞ்சமா ரொம்ப கொலைய விட்டுறாம கொஞ்சம் பார்த்து வடிச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்ல எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான புதினா ரைஸ் நம்ம செஞ்சு எடுத்து வந்துட்டோம். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்றது மறந்துடாதீங்க. அப்புறமா எங்க நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த புதினா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேரட் சில்லி வச்சு நாங்க வந்து சாப்பிட போறோம்.
இது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா பாருங்க, ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேரட் சில்லி. இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, பை.